பள்ளி கர்ணையில நிலவரம் எப்படி இருக்கு, வெயில் எப்படி இருக்கு, முதல்ல சொல்லுங்க கோபிநாத். வணக்கம் தைரியராஜ். தமிழகத்தில் பருவமழை பொய்த்ததன் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் வறண்டு காணப்படுகிறது. குறிப்பாக 19 மாவட்டங்களில் நிலத்தடி நீர் மட்டமானது குறைந்திருக்கிறது. இதில் வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவில் வறட்சியை கண்டிருக்கிறது. தற்போது நாம் பள்ளிக்கரணை பகுதியில் இருக்கிறோம். சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் இந்த சதுப்பு நில பகுதியில் தண்ணீரின் அளவு குறைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மழை குறைந்தது மட்டுமல்லாது, தொடர்ச்சியாக சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. நாளுக்கு நாள் வெயில் அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த பள்ளிக்கரணை பகுதியிலும் கூட இந்த தண்ணீரின் அளவு குறைந்திருக்கிறது. சதுப்பு நில பகுதிகளிலும் கூட வறண்டு காணப்படுகிறது. அந்த காட்சிகளை நம்மால் நேரடியாகவே காண முடிகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில், அதாவது இந்த சதுப்பு நில பகுதிகளில், அதிக எண்ணிக்கையிலாக இருக்கக்கூடிய இந்த பறவைகள் தற்போது காணப்படவில்லை. குறைந்த அளவிலான பறவைகள் தான் நம்மால் காணப்படுகிறது. பள்ளிக்கரணை பொறுத்தவரையில் அதிக அளவிலான சதுப்பு நிலங்களை கொண்டிருந்த பகுதி. ஏற்கனவே சுமார் 5000 ஹெக்டேர் பரப்பளவில் இருந்த இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலமானது 90% குறைந்து இருக்கிறது. தற்போது கிட்டத்தட்ட 500 to 550 சதுர ஹெக்டேர் அந்த அளவில் தான் தற்போது இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலமானது இருக்கிறது. இந்த இடமும் கூட தற்போது அபாயகரமான ஒரு நிலைக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய இந்த குப்பை கிடங்குகள் உள்ளிட்டவை பல்வேறு பிரச்சனைகளை இங்கே ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக இந்த பகுதியில் மீத்தேன் வாயுவானது வெளியேறுவது அதிகமாக இருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடரும் பட்சத்தில் இந்த இடமானது மிகவும் ஒரு அபாயகரமான சூழலுக்கு செல்லக்கூடும் என்பதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பறவைகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டு பறவைகளின் வருகையும் இங்கே அதிகமாக இருக்கும். தண்ணீர் தேடியும் இருப்பிடத்தை தேடியும் இங்கே வெளிநாடு பறவைகளின் வருகை அதிகமாக இருந்த காலங்கள் மாறி தற்போது அந்த பறவைகளின் வருகையானது குறைந்திருக்கிறது. அதிக அளவில் இந்த வெயில் இருப்பது ஒரு முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக வெயில் இருப்பதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு வெகுவாக குறைந்திருக்கிறது. இந்த பகுதியும் கூட வறண்ட ஒரு பகுதியாகவே காணப்படுகிறது. இதனால் ஆங்காங்கே தான் நம்மால் பறவைகளை காண முடியும். அரிய வகை பறவைகள் இங்கே நம்மால் காண முடிந்தது. குறிப்பாக இந்த நீலத்தாழை கோழிகள், நாமக்கோழிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அரிய வகை வாத்துகள் மற்றும் அன்றில் பறவைகளும் கூட இந்த பகுதியில் காணப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது ஆங்காங்கே தான் அந்த பறவைகளை காண முடிகிறது. இந்த பறவைகளுக்கான அந்த இருப்பிடமும் சற்று வெகுவாக குறைந்து வருகிறது என்றே நாம் சொல்லலாம். நன்றி கோபிநாத். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.